குறிப்பா பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்குது. சோ கடம்பா வந்து நல்ல ஆனியன் போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. நண்டு சூப் வந்து இங்க காம்ப்ளிமெண்டரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் ப்ளாக். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கத்தில் இருக்க அப்பத்தா ரெஸ்டாரண்டில் தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து சீ ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ சீ ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய லைவ் கவுண்டரும் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம கேட்க கேட்க எந்த ஃபிஷ் வேணுமோ அப்படியே நம்ம சொன்னோன்னா ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே இன்னும் நிறைய என்ன மாதிரி சீ ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம வந்து எந்த ஃபிஷ் வேணுமோ நம்ம வந்து கேட்டோன்னா அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. எல்லா விதமான ஃபிஷ்ஷும் இருக்குது, கிராப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடம்பா இருக்குது, பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குது, சங்கரா இருக்குது, அதுக்கப்புறம் வஞ்சிரம் இருக்குது, இது வந்து தேங்காய் பாறைன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ மீன் வந்து இருக்குது. ஸோ எந்த மீன் வேணுமோ நமக்கு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட கட்டிங் ஷேப்ஸும் இருக்குது. ஸோ எந்த கட்டிங்கில் வேணுமோ அந்த கட்டிங்கில் வந்து நம்ம வந்து கேட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்பத்தா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரான் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பா வந்து ஃப்ரை கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சங்கரா மீன் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து நண்டு சூப் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப் எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். நண்டு சூப், ஓ நண்டோட இருக்குது நண்டு சூப். பட் இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, நான் சூப் மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். நண்டு ரசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கோல்டு டைம்லலாம் இந்த மாதிரி நண்டு சூப்பு நண்டு ரசம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. ஸோ நண்டு சூப் வந்து குடிச்சாச்சு நாம. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மெயின் ஐட்டம் குள்ள, அதாவது ப்ரான் பிரியாணி வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரான் பிரியாணி எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். வாவ், ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆனியனும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா 65 மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிரியாணியில். நம்ம வந்து ப்ரான் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரான் பிரியாணி, நல்லா இருக்கானா? ப்ரான் வந்து 65 மாதிரி போட்டு பிரியாணி வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே வந்து நிறைய வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் சிக்கன் ஐட்டம்ஸும் இருக்குது. சிக்கனில் வந்து கெபாப், அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குது, பிரியாணி ஐட்டமும் இருக்குது. ஸோ லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மீல்ஸ் வந்து இல்லை, மற்றபடி சீ ஃபுட்டில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, நண்டு, இறா, அதுக்கப்புறம் கடம்பா அந்த மாதிரி எல்லா ஃப்ரையும் வந்து நீங்கள் கேட்க கேட்க அவங்க ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடம்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடம்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய ரிவ்யூவில் தான் எனக்கு சீ ஃபுட் வந்து பொதுவாக ரொம்ப பிடிக்கும்னு. இந்த கடம்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கடம்பா வந்து நல்லா ஆனியன் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஓ கடம்பா நல்லா பொடியாக கட் பண்ணி ஆனியன் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க.
இந்த கடம்பாவே வந்து இந்த மஞ்சூரியன் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி டைப்பில் செஞ்சுருக்காங்க இந்த கடம்பாவை. ஸோ இது வந்து அந்த ஒரு மாதிரி தொக்கு மாதிரியும் இல்லாமல் அந்த மஞ்சூரியன் மாதிரியும் டேஸ்ட்டு. ஸோ ரெண்டும் கலந்து வந்து அந்த டேஸ்ட் வந்து கொடுக்குது. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிரியாணி வந்து ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து சொன்னோம் இல்லையா லைவ் கவுண்டராக அங்கே ஃபிஷ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம எது வேணுமோ அது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ட்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஸோ நான் வந்து சங்கரா ஃபிஷ் வந்து கேட்டிருந்தேன். ஸோ சங்கரா ஃபிஷ் வந்து அவங்க அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சங்கரா ஃபிஷ் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே சங்கரா ஃபிஷ்னால் பிடிக்கும். ஸோ சங்கரா ஃபிஷ் எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க சங்கரா ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 100 ருபீ தான் உங்களுக்கு ஒரு பிளேட் இது. ஸோ சங்கரா ஃபிஷ் வந்து 100 ருபீ, ஃபிஷ் எல்லாமே வந்து ஃப்ரை வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் தான் வந்து வருது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலி ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ருபீஸ் தான். ஸோ ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ். நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம வந்து அத்தனை பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மீன் வந்து 10 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 4 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெத்திலி ஃபிஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணலாம். நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது நெத்திலி. வாவ், நல்லா புது மீனாக இருக்குது. நல்லா வெள்ளை விளையர்னு இருக்குது நெத்திலி. நெத்திலி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு ஃபிஷ் வந்து 10 ருபீ தான். பட்ஜெட்டில் சீ ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஹோட்டலுக்கு வரலாம். எல்லாமே வந்து கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. பிரியாணி எல்லாமே 150, 100 ருபீஸ் அந்த அளவுக்கு தான் ரேஞ்சில் இருக்கீங்க. நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கொடுவா மீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீனும் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம். இந்த மீனோட இந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஃபிஷ் கட் பண்ணும் பொழுது இந்த இடத்துலருந்து இது வரையும் இப்படி கட் பண்ணி தான் நம்ம வந்து எடுப்போம். பட் இவங்க வந்து இது பேர் வந்து சிஜி கட்டிங்காக, அதாவது இந்த உள்ளே மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜ் மட்டும் எடுத்துட்டு இந்த பாடியில் இருக்கிற எந்த இதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சிஜி கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கொடுவா மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பார்க்கலாம். கொதிக்க கொதிக்க வந்து சுட சுட தான் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாமே வந்து நம்ம கேட்க கேட்க அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அதனால் வந்து எதுவும் ஆறி போகும் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாமே கொதிக்க கொதிக்க இருக்குது, தொடவே முடியல. ஆவி பறக்க இருக்கு பாருங்க மீன். ஸோ இந்த மீன் எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த மீன். அந்த மசாலாலாம் நல்லா வந்து உள்ளே இறங்கியிருக்கு. அந்த எண்ணெய்லாம் சில இடத்துல அந்த மீனில் வந்து மேலே மட்டும்தான் இருக்கும் மசாலா, உள்ளே வந்து அந்த சாறு இறங்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ளே இறங்கியிருக்கு அந்த சாறு. ஸோ அந்த மசாலா எல்லாமே உள்ளே கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ ஃபிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து டியூப் கட்டிங் மாதிரி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க. இங்கே வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் ஃபிஷ்ஷு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வந்து வேணும் அந்த பாடியில் அப்படின்ற மாதிரி கட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கியூப் கட்டிங் மாதிரி, அதாவது தெரியுது பாருங்கள் இப்படி வந்து இப்படி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கியூப் கட்டிங்னால தான் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே உள்ளே இறங்கி அந்த மீன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குது. அது அந்த ஒரு மாதிரி சல்லுன்னு இல்லாமல் ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணி கூட நம்ம வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
ஓகே, நம்ம வந்து அப்பதா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் சீ ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும், அதுவும் பட்ஜெட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வரலாம். எல்லாமே வந்து மினிமம் ப்ரைஸில் தான் இருக்குது, 100 ரூபி 150 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு ஹோட்டலில் சூப்பரான ஒரு ஃபுட்டோடு உங்களை சந்திக்கிறேன்.